ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரியா இந்த கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாங்கள் புடலங்காயில் வறை செய்வோம். இதுக்காக 250 கிராம் புடலங்காய் எடுத்துருக்கிறேன். இதன் தோலையும் நடுவில் உள்ள சீட்ஸை நீக்கின பிறகு இவ்வாறு சிறிதாக கட் பண்ணிக்கொள்வோம். இப்போ ஒரு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கொள்வோம். 2 நிமிடங்களின் பின் இவ்வாறு சிறிதாக கட் பண்ணின ஒரு வெங்காயத்தையும் 3 செத்தல் மிளகாயையும் சேர்ப்போம். ரெண்டு பல் உள்ளியை இவ்வாறு சிறிதாக கட் பண்ணி சேர்ப்போம். சிறிதளவு கருவேப்பிலையும் சேர்த்து வதக்குவோம். இப்போ வெங்காயம் மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுது. இதுக்குள்ளே கட் பண்ணி வச்சிருக்கிற புடலங்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். அடுப்பின் ஹீட்டை மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைவாக வச்சிருக்கிறேன். இதை மூடி அவிய விடுவோம். 5 நிமிடங்களின் பின் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். புடலங்காய் இன்னும் அவிய வேண்டி இருக்குது. ஐம்பது மில்லிலிட்டர் நீர் சேர்த்து மூடி விடுவோம். ஐந்து நிமிட தலை ஓப்பன் பண்ணுவோம். அடுப்பின் ஹீட்டை லோ ஹீட்டுக்கு மாத்திரம். திரும்பவும் இதை மூடி விடுவோம். 5 நிமிட தலை லிட்டி ஓப்பன் பண்ணுறேன். புடலங்காய் அவிஞ்சிட்டுது, தண்ணியும் இல்லை. இதுக்குள்ள 20 கிராம் தேங்காய் பூவும், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும், தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். 2-3 நிமிடங்களின் பின் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான புடலங்காய் வறை ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.